Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் கன்சூமர் சர்ப்ளஸ் வெர்சஸ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஏற்கனவே ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்க, ஈஸியா புரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் கன்சூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து நம்மளோட சிக்கன் பக்கோடா கடைக்கான எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். இப்ப வந்து நான் 30 ரூபாய்க்கு ஒரு பிளேட் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 30 பேர் வாங்குறாங்க, சும்மா ஒரு ரஃபான நம்பர்ஸ்னா. லெட் அஸ் சே ஒரு பிளேட் 50 ரூபா இருந்துச்சுன்னா 10 பேர் தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பிளேட் வந்து 40 ரூபா இருந்துச்சுன்னா 20 பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ரேட்டு குறைய குறைய அதிகமான எண்ணிக்கையில வாங்குவாங்க இல்லையா? ஏன்னா லா ஆஃப் டிமாண்ட் அதானே நமக்கு சொல்லுது, பிரைஸ் டிக்ரீசஸ் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் இன்க்ரீஸ். அதே லா ஆஃப் சப்ளை என்ன சொல்லுது, விலை ஏற ஏற அதிகமா நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். சோ இப்ப என்னால ஒரு பிளேட் வந்து 10 ரூபாய்க்கு தான் விற்க முடியுதுன்னா நான் நிறைய எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், ஒரு 10 பிளேட் தான் செய்வேன். அதே என்னால வந்து 20 ரூபாய்க்கு விற்க முடியுதுன்னா சரி ஓகே 20 பிளேட் நான் செய்வேன். அதே மாதிரி விலை ஜாஸ்தி ஆக ஆக நான் அதிகமான பிளேட் வந்து செய்வேன் இல்லையா? இதுதான் லா ஆஃப் சப்ளை. சோ இது வந்து உங்களோட சப்ளை கர்வ், உங்க டிமாண்ட் கர்வ் வந்து இப்படி இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். சோ உங்களோட ஈக்குலிபிரியம் பாயிண்ட் வந்து 30 இருக்கு. இப்போ இந்த கிராஃப் நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்சூமர் சர்ப்ளஸ்க்கும் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் வாங்கணும்னு தான் நினைச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து என்ன என்ன விலை கிடைக்குது, 30 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. அதே மாதிரி 40 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 20 பேர் வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க. பட் அந்த 20 பேருக்குமே இப்ப ரேட் எவ்வளவு கிடைக்குது, 30 ரூபாயில தான் கிடைக்குது இல்லையா? சோ 50 ரூபாய்க்கு சில பேர் வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க, 40 ரூபாய்க்கு சில பேர் வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க. பட் அவங்க எல்லாருக்குமே 30 ரூபாய்க்கு கிடைக்குது இல்லையா? இது வந்து கன்சூமர் சர்ப்ளஸ் ரைட்டா? சோ இதுக்கான எக்ஸாக்ட் ஆப்போசிட் இப்ப ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் பாத்தீங்கன்னா, 10 ரூபான்னா கூட நான் ஒரு 10 பிளேட் வித்து தான் இருப்பேன், 20 ரூபான்னா கூட நான் ஒரு 20 பிளேட் வித்து தான் இருப்பேன். ஆனா மார்க்கெட் ஈக்குவலிக்கு 30 ரூபாய் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவா 30 ரூபாய்க்கு விற்கிறேன். அதனால இந்த 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கு நான் விற்காம 30 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் பாத்தீங்களா? இது வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். சோ பேசிக்கா என்னன்னா, 50 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறவனோ 40 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறவனோ 30 ரூபாய்க்கு தான் அவனுக்கு பொருள் கிடைக்குது இல்லையா? சோ அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே, அது கன்சூமர் சர்ப்ளஸ். அதே மாதிரி 10 ரூபா இருந்தா கூட போதும்னு விற்கிறேன்னு விற்கணும்னு நினைக்கிறவன் கூட 30 ரூபாய்க்கு தானே விற்கிறான். சோ 10 ரூபாய்க்கு விற்காம 20 ரூபாய்க்கு விற்காம 30 ரூபாய்க்கு விற்கிறான் பாத்தீங்களா? சோ அது அவனுக்கு அட்வான்டேஜ் தானே, அது வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஸோ இதுதான் கன்சூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கான டிஃப்ரென்ஸ். குவெஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்னு கூட சொல்லலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் வர September 17 அன்னைக்கு மார்னிங் 10 o'clock 10 to 11 ஒரு 1 hour ட்ரைனிங் செஷன் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். ஸோ பேசிக்காக இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இன்டர்வியூஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஆர் நெக்ஸ்ட் 6 months 1 year உங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நடக்க போகுதுன்னா ப்ளீஸ் இந்த செஷன் ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு ஃப்ரீ, அஃப்கோர்ஸ் யூடியூப் லைவ் செஷன் தான். இந்த செஷன்ல வந்து எப்படி வந்து இன்டர்வியூஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம், இன்டர்வியூஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இப்போ நம்ம படிக்கிறோம், நம்ம வேலை செஞ்சே ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்கு. பட் எப்படி வேலை இன்டர்வியூ அப்படின்னா ஒரு ஃபியர் இருக்கு, ஆர் இன்டர்வியூஸ்ல எப்படி செலக்ட் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி நம்ம வந்து ப்ரூவன் டெஸ்டட் மெத்தட்ஸ் வச்சு எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம், எப்படி வந்து அந்த தைரியமா எப்படி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் ஷாப்ல வந்து கண்டக்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இது வந்து வர September 17 அன்னைக்கு மார்னிங் 10 to 11. ஸோ அந்த போஸ்டர் நாங்கள் ஷேர் பண்றோம். இந்த போஸ்டரை நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரெல்லாம் லைக் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்டர்வியூஸ் இன்னும் கொஞ்ச நாள கொடுக்க போறாங்க, அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா லைக் எய்தர் இன்ஸ்டாகிராம் ஆர் உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆர் உங்க உங்க காலேஜ் குரூப்ல இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா இந்த போஸ்டரை உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி என்ன யோசிச்சிருக்கோம்னா, நாங்கள் முன்னாடி ஒரு கவுன்சிலிங் செஷன் ஆஃபர் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ஒரு 1-to-1 கவுன்சிலிங் டைரக்ட்லி நீங்களும் நானும் ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் செஷன், கவுன்சிலிங் செஷன் இல்லை சும்மா ஒரு கால் ஒரு இன்ட்ராக்ஷன் அந்த மாதிரி லைக் இந்த இந்த காலில் நம்ம வந்து லைக் எனி திங் உங்களோட கரியர் கோல்ஸ் ரிலேட்டடாக பேசலாம், உங்களுக்கு பேஷன் உங்கள் பேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பேசலாம், ஆர் எனி டவுட்ஸ் சப்ஜெக்டில்
சோ பேசிக்கா என்னன்னா எனக்கு நான் நினைக்கிறேன் என்னோட ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தா என்னன்னா நான் நல்லா லிசன் பண்ணுவேன். யாரையும் சீக்கிரமா ஜட்ஜ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க இப்படிதான் அந்த மாதிரிலாம் நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு யாரோ ஒரு ஒரு அண்ணங்கிட்ட பேசணும், நம்மளை ஜட்ஜ் பண்ணாத நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ் பண்ணாத ஒரு அண்ணங்கிட்ட பேசணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த போஸ்டரை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ நான் வந்து உங்கள் கூட ஒரு 1-to-1 கால் மாதிரி நம்ம பண்ணலாம். எனக்கு எதுக்குடா உங்ககிட்டலாம் பேசணும், எனக்கு எல்லாம் அவசியமே இல்லைன்னா வெரி சூப்பர் பேசணும்னு இது இல்லை. பட் ப்ளீஸ் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அந்த அந்த போஸ்டர் வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். யாருக்கெல்லாம் இது ரெலவெண்ட்டாக இருக்குமோ, யாருக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது நான் வந்து கண்டிப்பாக ஷியூராக சொல்ல முடியும். ஏன்னா இது நான் காலேஜில் ட்ரை பண்ணி அதனால ரிசல்ட்ஸ் காமிச்ச ஒரு டெக்னிக்ஸ் தான் நான் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான், ஸோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், செஷன் அட்டன் பண்ணுங்கள். ஸோ 10:00 அந்த செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 9:55 லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம சேனல் பேர் சர்ச் பண்ணி 9:55 நீங்கள் லாகின் பண்ணி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 10:00 அந்த செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் நிறையா வீடியோஸில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.